Hello friends, welcome back to our channel Rajee's Design. நீங்க நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆரிவர்க் டிசைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் எப்படி நான் மேக் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இதுக்குள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். பாடி பார்ட் ஃபுல்லாகவே கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேண்டுக்கு வந்து ராணி பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த சாரீ வந்து பிங்க் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் தான் இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் செக்குடு பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருப்பேன் செக்குடில். அண்டு பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணி செக்குடு பண்ணியிருப்பேன். இப்போது சென்டர் எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக வந்து நம்ம செக்குடு போட்டால் அது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது நமக்கு. ஸோ அதனால் நான் நடுவில் ஒரு மோட்டிவ் மாதிரி ரவுண்ட் டிசைன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான். அதுக்கு வந்து பெண்டன்ட் நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு டிசைன் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரவுண்ட் டிசைன் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ஜுவல்லரி பேட்டர்னில் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த டிசைன் நான் பண்ணியிருக்கேன். இப்போது சென்டரில் அந்த ரவுண்டு இருக்குல்லையே, அதில் வந்து நான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோனுக்கு வந்து நான் பிக் சைஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ அட்ராக்டிவாக லுக் கிடைக்காது. ஸோ அதனால் ஸ்டோன் பெருசாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப கோல்டு கலர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட் கோல்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சுற்றி உங்களுக்கு நீங்கள் குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து பர்பிள் கலர் ஜர்தூசியை நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டோன் செயின், சுகர் பீடு, அதுக்கப்புறம் பைப்பிங் ரோப் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பைப்பிங் ரோப் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். இது வந்து பைப்பிங் ரோப் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் லைனு, அதில் வந்து ஒரு செக்கெட்டில் வந்து சன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன், ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொரு செக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ஃபால் டிசைன் யூஸ் பண்ணியிருப்பேன். பிங்க் கலர் த்ரெட் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே கோல்டு கலரில் கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணால் சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு செக்கெட்டில் மட்டும் வாட்டர் ஃபால் டிசைன் பண்ணியிருப்பேன். அதில் நடுவில் வந்து திலகம் ஸ்டோனும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பாடி பார்ட்டில் வந்து நான் பிளாங்காக விடாமல் அங்கங்கே வந்து ஒரு பிங்க் கலரில் குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் குந்தன் ஸ்டோன், அதை சுற்றி வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிளாங்காக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது, அதனால் வந்து நான் அங்கங்கே பீட் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு வந்து நான் பார்டரே பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன். இந்த ஹேண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செக்குடு ஸ்கொயர் பாக்ஸில் போ, டைமண்ட் இருக்காது, ஸ்கொயர் பாக்ஸில் வந்திருக்கும். நம்ம நெக்லைனில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மெத்தட் தான். ஒரு லைனில் வந்து சன் மாதிரி போட்டிருப்பேன், இன்னொரு லைனில் வந்து திலகம் போட்டிருப்போம். திலகத்தில் வந்து நான் இதில் வாட்டர் ஃபால் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதில் வந்து எப்படின்னா பிங்க் கலரில் கோல்டு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த லுக்கு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் சிம்பிளாக பண்ணாலே உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக்காகவே காட்டிடும். ஸோ அதனால் வந்து இதுக்கு நீங்கள் செக்குடு மட்டும் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹேண்டு க்ரியேட் பண்ணாலே உங்களுக்கு கிராண்ட் லுக்கே கிடச்சிரும். ஹேண்டில் ரொம்ப பெரிய பெரிய ஸ்கொயராக போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் போடணும். ரொம்ப பெரிய ஸ்கொயர் போட்டால் உங்களுக்கு கேப் விழுந்துடும், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்க்க உங்களுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்னு நான் சேம் டிசைன் தான் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து இதில் பீடெலாம் கீழே விழுந்துருமா அப்படிலாம் கேட்டால் கண்டிப்பாக விழுது, எல்லாமே ஸ்டிச்சிங் தான். ஸோ அதனால் வந்து பீடு ஸ்டோன் எதுவுமே கீழே விழாது. ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே லைன் தான், என்ன பேட்டர்ன் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே பேட்டர்ன் தான் நான் ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருப்பேன். செக்குடு ஒரு லைனில் ஃபுல்லாக வாட்டர் ஃபால் போட்டிருப்பேன், இன்னொரு லைன் விட்டு விட்டு இது சன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். அதே பாடி பார்ட்டில் வந்து அங்கங்கே பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து போடுறப்போ ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்கை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.